வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு பாவக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அது போயிடும். குழந்தைங்களுக்கெல்லாம் சில சமயம் வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் சரியாக சாப்பிட மாட்டாங்க. பொதுவாக பாவக்காய் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. பாவக்காயில் ஒரு கசப்பு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கசப்பை ஓரளவுக்கு மைல்டு பண்ணி சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்லாம். நிறைய வெங்காயம் தக்காளி வெல்லம் போட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணோம்னா இது சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், பொரியல் மாதிரியும் வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும். இதில் வந்து காரம், தக்காளியோட புளிப்பு, வெல்லத்தோட இனிப்பு, பாவக்காயோட கசப்பு எல்லாம் சேர்ந்து வரனால இந்த டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாவக்காய் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றவங்களாக இருந்துச்சுன்னா இது சப்பாத்தி கூட நீங்கள் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது காயை கழுவிட்டு மேலே கீழே காம்பை கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டாக குறுக்க கட் பண்ணிக்கலாம். இந்த இடையில இருக்க இந்த விதை பகுதியை வந்து லேசாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த விதை இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். செவந்திருந்துச்சுன்னா அது ரொம்ப முத்துனதுன்னு அர்த்தம். உள்ளே வந்து முத்தி போயிடுச்சுன்னா செவந்து போயிடும் இந்த விதை. இது இந்த மாதிரி விதை இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கின்னோடு சேர்த்து எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் ஒரு கப் கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பாவக்காய் இருக்கோ அதே அளவு வெங்காயம், அதே அளவு தக்காளி. இதுக்கு உப்பு, காரம், வெல்லம் போட்டு செய்ய போகிறோம். இந்த தக்காளியோட புளிப்பு, வெல்லத்தோட இனிப்புலாம் செய்கிறதுனால இந்த பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் குறைச்சிரும். சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு ஸ்பூன் எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வதங்கி பிங்க் ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கினா போதும், பாவக்காயோட சேர்த்து எல்லாம் வெந்து போயிடும். இப்போ பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, ரெண்டரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் வந்து இவ்வளோ அதிகமாக போடுறோம்னா நம்ம லாஸ்ட்டாக வெல்லம் ஒரு கை நிறைய ஆட் பண்ண போகிறோம், அதனால இந்த அளவுக்கு காரம் சரியாக இருக்கும். இந்த பொடியும் இதில் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக இது முழுகிற அளவுக்கு ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கும் போது இதை மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம். பாவக்காய் நல்லா வெந்து இது மீடியமான ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா குக் ஆகிடும். இப்படி கரண்டியால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கட் ஆகும். அந்த பாவக்காய் இப்போ நல்லா கட் ஆகுது. இப்போ ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஒரு கை நிறைய வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அது இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வரும்போது அந்த தண்ணியும் நல்லா சுண்டி இது வந்து ஒரு பொரியல் மாதிரி வரணும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதை ஹையில் அப்படியே ஓப்பனாக வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிரும் ஒரு நிமிஷத்தில். அது கரைஞ்சோடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் பத்தலை ஆட் பண்ணுறேன். எனக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் வெல்லம் போடலான்னு தோணுது. கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரு பீஸ் அளவு வெல்லம் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரியே வேணுன்னா கூட இந்த மாதிரியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக வேணுங்கிறனால இப்படியே ஓப்பனாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லா ட்ரை ஆகிடும். ரெண்டு மூணு நிமிஷம் ஹையில் ஓப்பனாக வச்சோடனே நல்லா சுண்டி வந்துச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்படி தலை தலை தலைன்னு இருக்கணும். இந்த தக்காளி நம்ம போட்டதுனால இது ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். இது நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கசப்பு, இனிப்பு, காரத்தோடு சேர்த்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செமி கிரேவி மாதிரி இருக்கிறதுனால சாதத்தோடையும் இதை பிசைஞ்சு குழம்பு மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்டியான பாவக்காய் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இந்த பாவக்காய் கறியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.